நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருந்தாலும் மற்றவர்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கும் ஆயிரம் வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க புதுசு புதுசாக வந்து எப்படிலாம் வந்து ஒருத்தரை ஏமாற்றலாம் எப்படி ஒருத்தருடைய ஆசைகளை தூண்டலாம் மக்கள் எது மேலே வந்து ஆசைப்பட்றாங்க அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே கரெக்டாக வந்து டீட்டெயிலாக கலேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க ஏமாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பெர்ஃபெக்டாக வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் வந்து கரெக்டாக பயன்படுத்தி ஒருத்தரை எப்படி ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த நாளுக்கு நாள் நம்ம வந்து புது புது மோசடிகள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம் இதுவும் அதே மாதிரி ஒரு புது வகையான மோசடி தான் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க முடிந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சேலம் மாவட்டம் சிவதாபுரத்தை சேர்ந்தவர் தான் ஜெய்சங்கர் இவர் தனது மகனுக்கு பெண் பார்க்கும் பொருட்டு வாட்ஸ்அப் மூலம் அறிமுகமான லட்சுமி மேட்ரிமோனி என்ற இணையதளத்தை அணுகியுள்ளார் அதில் தனது மகனுடைய விவரங்களையும் தொடர்பு எண்ணையும் பதிவு செய்த ஜெய்சங்கருக்கு உடனடியாக சில இளம் பெண்களின் புகைப்படங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு பெண் ஜெய்சங்கர் குடும்பத்தாருக்கு பிடித்து போக இணையதளத்தில் இருந்த செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளார் பெண்ணின் விவரங்களை பெறவும் அவர்களின் குடும்பத்தாரோடு பேசவும் என இரண்டு தவணைகளாக அவர்கள் அனுப்பிய வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாயை செலுத்திய ஜெய்சங்கரிடம் பெண் வீட்டாரைப் போலவே சிலரும் பேசியும் உள்ளனர் ஆனால் அதன் பிறகு தங்களை பெண் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறிய மேட்ரிமோனியல் தரப்பினரின் செல்போன் எண்கள் பணம் செலுத்திய பின்னர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டதாக ஜெய்சங்கரின் குடும்பத்தார்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில்தான் ஜெய்சங்கரின் மகன் எதேச்சியாக ஃபேஸ்புக்கை பார்வையிட்ட போது அவர் மேட்ரிமோனியில் தேர்வு செய்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்துள்ளார் பெயரோ முகவரியோ இன்றி அந்த புகைப்படம் வெறும் ஃபேஸ்புக் லைக்குக்காக பகிரப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஜெய்சங்கர் மீண்டும் லட்சுமி மேட்சி மோனியின் எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அப்போதும் சுவிச் ஆப் என்றே வந்துள்ளது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெய்சங்கர் போலீசிலும் புகார் கொடுத்துள்ளார் இவர்களை போன்றோரின் ஏமாற்றங்கள் ஒருபுறம் இருக்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் தங்களின் புகைப்படங்களை பகிரும் இளம் பெண்கள் இதில் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் இப்படிதான் போலீசாரும் கூறுகிறார்கள் காரணம் குறிப்பாக பண்டிகை காலங்களில் செயலை உடுத்தி போஸ் கொடுத்து அதனை சமூக வலைத்தளங்களில் பெருமையோடு பதிவேற்றும் கல்லூரி பெண்களின் புகைப்படங்கள் அதிக அளவில் இது போன்ற கும்பல்களால் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது அந்த பெண்களை அந்த பெண்கள் திருமணமாகிய செல்லும் நிலையிலும் கூட அவர்களின் புகைப்படங்கள் மட்டுமே இது போன்ற போலி மேட்ரிமோனியல் தளங்களில் பல ஆண்டுகளுக்கு உளவியை கொண்டு இருக்கும் என்றும் அதோ இதே ஏதோ ஒரு தருணத்தில் அந்த பெண்ணின் வாழ்வில் தேவையற்ற சிக்கல்களை கூட உருவாக்கும் என்றும் போலீசார்கள் எச்சரித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி